ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளாவில் இருந்து தமிழகம் வருபவர்களுக்கு வரும் 5ஆம் தேதி முதல் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா தொற்று தொடர்ந்து உச்சத்தில் சென்று வருகிறது. கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டு வர முடியாமல் கேரளா தவித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக கேரளாவில் தினமும் 20,000-க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்ட அதிர்ச்சியை கொடுக்கின்றன. தற்போது கேரளாவில் சனி மற்றும் நேற்று கிழமைகளில் எந்தவித தளர்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு போடப்பட்டுள்ளது. தொற்று அதிகமாகி வருவதால் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து 6 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு கேரளாவுக்கு அனுப்பியுள்ளது. இந்த குழு கேரளாவில் நோய் தாக்கத்திற்கான காரணம் தடுப்பதற்கான வழிகள் குறித்து மாநில அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவிளை, கோவை மாவட்டம் வளையாறு, தென்காசி மாவட்டம் புளியரை, நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஆகிய பகுதிகள் கேரள எல்லையில் பிரதானமாக அமைந்துள்ளன. கேரளாவில் இருந்து இந்த பகுதிகள் வழியாக தமிழகம் வருபவர்களுக்கு இ பாஸ், கொரோனா சோதனை ஆகிய மேற்கொள்ளப்பட்ட பிறகே தமிழகம் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் மேற்கண்ட சோதனை சாவடிகளில் பெரும்பாலானோர் வெறும் இ பாஸ் மட்டுமே பெற்றுக்கொண்டு அனுமதிக்கப்படுவதாகவும், ஒரு சிலருக்கே கொரோனா பரிசோதனை செய்யப்படுவதாகவும் தொடர்ந்து தகவல்கள் வந்தன. எனவே தமிழக கேரள எல்லையில் சோதனையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் கேரளாவில் இருந்து தமிழகம் வருபவர்களுக்கு வரும் 5ஆம் தேதி முதல் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இது தொடர்பாக அவர் கூறுகையில், தமிழக கேரள எல்லையில் தடுப்பு நடவடிக்கை பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. 5ஆம் தேதி முதல் கேரளாவில் இருந்து தமிழ்நாடு வரும் அனைவருக்கும் ஆர்டிபிசிஆர் சோதனை கட்டாயமாக்கப்படும். கேரளாவில் இருந்து வருபவர்கள் கொரோனா தடுப்பூசி 2 டோஸ் போட்டிருந்தால் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயமில்லை. சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து 13 நிமிடங்களில் முடிவு அறிவிக்கப்படும். இந்த நடைமுறை 1-2 நாளில் அமலுக்கு வர உள்ளது. சர்வதேச விமான நிலையத்தில் அதிநவீன பரிசோதனை இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது என்று மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.